மண்டியிட வேண்டும் என்ற உண்மையை இன்று உணர்ந்த நாள். மக்களுக்கு கிடைத்த வெற்றி, போராடுபவர்களுக்கு கிடைத்த வெற்றி, விவசாயிகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி தான். மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றி நாள் இன்று. இரண்டு ஆண்டுகளாக விடாமல் போராடிய விவசாயிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி. ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டேன், பாராளுமன்றம் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, குளிரையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் போராடினாலும் பரவாயில்லை, இந்த போராட்டத்திலே நூற்றுக்கணக்கானோர் மாண்டாலும் பரவாயில்லை என்று விடாப்பிடியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் இன்று மண்ணை கவிய நாள். இதற்காக இந்திய மக்களுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கம். அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் இந்த அரசாங்கம் வாபஸ் பெற்றது. இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதற்கு ஆதரவாக எல்லா காலகட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி இருந்தது. எங்களுடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு பேட்டியிலே தெளிவாக சொன்னார், ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே, அது வீடியோ எல்லாம் போகுது சோசியல் மீடியாவில், இந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் இந்த பிரதமர் கண்டிப்பாக வாபஸ் பெறும் சூழல் வரும் என்றார். அவர் சொன்ன வார்த்தை இன்று உண்மையாகிவிட்டது. அதற்காக அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்த அனைவருக்கும், குறிப்பாக அதற்கு எல்லா காலகட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருந்தது என்பதை எல்லோரும் நினைவு கூறுங்கள். இன்று நடந்த ரயில்வே ஆலோசனை கூட்டத்தில் என்னுடைய சிவகங்கை தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தேன். அதையெல்லாம் பரிசீலனை செய்து அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். புது ரயில்களை விடுவதை பற்றி கேள்விகள் எழுப்பும் பொழுது அதற்கெல்லாம் ரயில்வே போர்டு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் ஓடும் ரயில்கள் இந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்ட கோரிக்கைக்கு இன்னும் இரண்டு வாரத்திலே பதில் கூறுவேன் என்று கூறியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, பொதுவான சில கோரிக்கைகளை நாங்கள் எல்லோரும் வைத்தோம். சதர்ன் ரயில்வேயிலே மொத்தம் 19,000 வேலை காலியாக உள்ளது. இந்த வேலைகளை நிரப்புவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினோம். இந்த வேலைக்கு எடுப்பது வந்து தேர்வு மூலமாக தான் எடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள் இந்த ஆர்ஆர்பி தேர்வை பெரிய அளவில் எழுதுவது கிடையாது. தமிழ் டிஎன்பிஎஸ்சிக்கு காட்டும் ஆர்வத்தை ஆர்ஆர்பியிலே காட்டுவது கிடையாது. அதனால் ரயில்வே நிறுவனம் வந்து எல்லா பகுதிகளிலும், அவர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற எல்லா பகுதியிலும், அவர்களுக்கு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற எல்லா பகுதியிலும் அவேர்னஸ் கேம்ப் நடத்த வேண்டும். இந்த மாதிரி 19,000 வேலை காலியாக இருக்குது, இந்த பகுதியில் இருக்கும் இளைஞர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும், இதற்கான தேர்வுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்ற அவேர்னஸ் கேம்பை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் குறிப்பாக படித்த இளைஞர்கள் ஐடி ஜாபுக்கு போகிறார்களே தவிர அரசாங்க வேலைக்கு பெரிய ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஆனால் நானும் உங்களுடைய இந்த பேட்டியின் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அரிய ஆர்வம் காட்டி இந்த தேர்வை எழுதி இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத் துறையில் இருந்து எத்தனை பேரை இவர்கள் வந்து நியமனம் செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன், அதற்கும் அவர்கள் விளக்கம் தருகிறேன் என்று கூறினார்கள். ரயில்வேக்கு சொந்தமான நிலம் எதையாவது தனியார் மயமாக்க திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பினேன், அதற்கும் அவர்கள் விளக்கம் தருகிறேன் என்று கூறினார். சார், எதை வச்சு அவர் மனசில் வச்சாலும் இவர் வந்து இன்னும் இவ்வளவு நாளாக வந்து நான் மாற்றவே மாட்டேன், பாராளுமன்றம் நடக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கொண்டு நடக்க சொன்னவர், இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து இதுக்கு எதிர்ப்பு வரப்போகிறது, தேர்தல் முறைன்னு பயக்கிறார்ல, மக்கள் சக்திக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மாமன்னனாக இருந்தாலும் மண்டியிட வேண்டும் என்ற உண்மையை இன்று உணர்ந்த நாள், இந்தியா உணர்ந்த நாள். இது அது வெற்றி தான். இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி, போராடுபவர்களுக்கு கிடைத்த வெற்றி, விவசாயிகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி தான். என்ன நீட் தேர்வில் என்ன வெற்றி கிடைக்கல? என்ன நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று பெரும்பாலானோர் கருத்து. ஆனால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்றால் அது வந்து சட்ட ரீதியாக தான் விலக்கு பெற முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமே அதிலிருந்து நாங்கள் விலக்கு தருகிறோம் என்று கூற முடியாது. இப்பொழுது தான் மற்ற மாநிலங்களிலும் அந்த மனநிலை வருகிறது. இதுவும் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டைப் போல இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்றால் அதிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று தான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டு முதல்வர்கள் ஒரு புது முயற்சியாக மற்ற மாநில முதல்வர்களுக்கும் இதை பற்றி கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நான் வரவேற்கிறேன். நான்